வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மணி ஏர்னிங் பண்ணுற வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள் சைனப் பண்ண உடனேயே உங்களுக்கு 500 ரூபா உங்களோட டேஷ்போர்டுக்கு ரிஜிஸ்டர் ஆயிரும். இதில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இருந்தால் மட்டுமே போதும். அது மட்டும் இல்லாமல் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க கொடுக்குற ஜாப்ஸ் அப்படி, இதில் என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை நீங்கள் காப்பி பண்ணி இன்னொரு சைட்டில் பேஸ்ட் பண்ணும், இதுதான் உங்களோட ஒர்க்கு. இது மூலமாக பார்த்தீங்கன்னா மந்த்லி 10 to 20,000 தாராளமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களோட எர்னிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பி அண்ட் பேஸ்ட் ஜாப், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ரைட்டிங், மூணாவது பார்த்தீங்கன்னா குயிஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு 500 ரூபீஸ் கொடுத்துட்றாங்க. இதில் அமௌண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 5,000 வரையும் நீங்கள் ஏர்ன் பண்ணால் மட்டும்தான் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜருங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், அதில் போய் பாருங்கள். இந்த சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ண dailyonlinejobs.com சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த சைட்டோட லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணுங்கிறவங்க அது மூலமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் அவங்களே சைட்டில் கொடுத்துருக்காங்க, பெர் மந்த் 50,000 ஏர்ன் பண்ண முடியும்ட்டு. இங்கே பாருங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆஃபீஸ், காலேஜஸ் எனிவேர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100% கேரண்டீஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒர்க் அட் யுவர் ஓன் ஃப்ரீ டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் வேணான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாயினிங் போனஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க. இப்போ வாங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் மேலே ஜாயின் நவுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு கீழே ஒரு டேப் ஓப்பன் ஆயிரும். அதுக்கு முன்னாடி பாருங்கள் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, எவ்வளோ பேமெண்ட் தராங்கன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் காப்பி பேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸு, ஆர்டிகல் ரைட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 15 ரூபீஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளே குயிஸுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா போனஸ் மெயிலுக்கு 5 ரூபீஸ். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. இப்போ இங்கே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம் வாங்க. இதில் போய்ட்டு மேலே பாருங்கள் உங்களோட நேம் அண்ட் இமெயில் ஐடின்னு கேட்குது. இதில் போய்ட்டு உங்களோட நேம் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஜாயின் நவுன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த டேப் ஓப்பன் ஆயிரும். இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா தேங்க்யூன்னு மெசேஜ் வந்துட்டு கைண்ட்லி வெரிஃபை யுவர் இமெயில் ஆக்டிவேஷன் யுவர் அக்கௌண்ட்டுன்னு வரும். உங்கள் இமெயில் ஐடிக்கு போயிட்டு லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் கிரெடிட் இன் யுவர் அக்கௌண்ட்டுன்னு வந்துடும், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்கள் மெயில் பாக்ஸுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள் ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்ஸு, பார்ட் டைம் ஒர்க்கர்ஸ் நீடடு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோம் பேஸ்டு ஜாப்ஸ் அவைலபிள்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க இல்லையா, அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு ஷோ ஆகும். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் போனஸ் 500 ரூபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஆல்ரெடி கிரெடிட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ரைட்டிங்க்கு 15 ரூபீஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா போனஸ் இமெயிலிங்க்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளே குயிஸுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி லாகின் போனஸ் பார்த்தீங்கன்னா 50 பைசா. இந்த மாதிரி டெய்லியும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு போய்ட்டு ஸ்டார்ட் நவுன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆயிரும். இதில் பாருங்கள் ஜாப்ஸ் கேட்டகரி, ஜாப்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு, டைட்டில் பாருங்கள் எர்னிங் 15,000 ரூபீஸு, டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள் பேஸ்ட் தி ஆட் கண்டென்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டே பாருங்கள் சர்ச் ஃப்ரீ கிளாஸிஃபைட் ஆன் google.com, அதாவது நீங்கள் எங்கே பேஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிளாஸிஃபைட் சைட்டில் பேஸ்ட் பண்ணணும். அதனால் நீங்கள் கூகுள் போய்ட்டு ஃப்ரீ கிளாஸிஃபைடுன்னு கொடுங்க. அதில் நிறைய சைட்ஸ் வரும், இதில் உங்களுக்கு எந்த சைட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபைட் ஃபார் மீ அப்படிங்கிற சைட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள் போஸ்ட் ஃப்ரீ ஆடுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா செலக்ட் எ கேட்டகரின்னு வரும், இதில் போய்ட்டு நம்மளோட டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் ஓரியன்டாக இருக்கும், ஸோ அதனால் நான் ஜாப்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் சப் கேட்டகரி இருக்குது, இதில் நம்மளோட டைட்டில் எந்த சப் கேட்டகரியோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சப் கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இங்கே பாருங்கள் நான் சேல்ஸ் அண்ட் பிஸ்னஸ் கண்டினியூட்டின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் போய்ட்டு உங்களோட சப்ஜெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
இங்கே பாருங்கள் சப்ஜெக்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட டைட்டில் தான் சப்ஜெக்ட்டு. ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்ட் ஒர்க் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதில் என்ன டைட்டில் இருக்கோ அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் பாருங்கள் சாம்பிளுக்கு ஒன்று பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடி, இது பார்த்திங்கன்னா உங்களோட ஜாபோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இங்கே பாருங்கள். அதுவும் நான் சாம்பிளுக்காக ஒரு ஜாப் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா யுவர் இமெயில் அட்ரஸ், இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த இமெயில் ஐடி இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு கேப்சா மாதிரி இருக்கும், அந்த கேப்சா என்ட்ரி பண்ணி சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் மோர் ஸ்டெப், இது பார்த்திங்கன்னா உங்களோட இமெயில் வெரிஃபிகேஷனுக்காக. நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் இதுதான் அதோடய வெரிஃபிகேஷன் லிங்க்கு. இதை கிளிக் பண்ணி நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா யுவர் வெரிஃபிகேஷன் இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு மெசேஜ் வந்துடும், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் தேங்க்யூ யுவர் இமெயில் ஐடி இஸ் வெரிஃபைட் அண்ட் யுவர் ஆட் இஸ் போஸ்டட்னு வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்குது, வியூ ஆடுன்ட்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணினோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட ஆடு, நீங்கள் போஸ்ட் பண்ண ஆட் இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும், தெரியுதுங்களா. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, இந்த பேஜோட யூஆர்எலை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஜாபோட பேஜுக்கு போயிடுங்க. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஆட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒன்று இருக்கும், இங்கே பார்த்துக்கோங்க. கீழே அதோட யூஆர்எல் கேட்கும், அந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட்னு கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டடுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமீடியட்டாக பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் 10 ருபீஸ் கிரெடிட் ஆயிரும். இந்த தான் காப்பி பேஸ்ட் ஜாபாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் ரைட்டிங், இது பார்த்திங்கன்னா பிஏ இங்கிலீஷ் எம்ஏ இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். அவங்க ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த கண்டென்ட்டை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதணும், அது எப்படி எழுதுதுன்னு இதில் பார்க்கலாம் பாருங்கள். சப்மிட் ஏ நியூ ஆர்டிக்கல், அதுக்கு முன்னாடியே பாருங்கள் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஆர்டிக்கல் ரைட்டிங் நீங்கள் ஓனாக தான் எழுதணும், எந்த ஒரு வெப்சைட்லேயும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆர்டிக்கல் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்கள் சப்மிட் ஏ நியூ ஆர்டிக்கல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க, ஜாப்ஸ்னு கொடுத்துட்டா அதுக்கு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கீழே பாருங்கள் ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு தேவையான கண்டென்ட்டை ஃபில்அப் பண்ணிட்டு சப்மிட் ஆர்டிக்கல்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களோட ஆர்டிக்கல் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே 15 ருபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா போனஸ் இமெயிலிங், இதை கிளிக் பண்ணிக்கலாம்ப்பா. இதில் பார்த்தீங்கன்னா கிளைம் போனஸ் ஃபார் ரீடிங் போனஸ் இமெயில்ஸ் டெய்லி, இதில் பார்த்தீங்கன்னா ரெக்யூஸ்ட் இமெயில்னு ஒரு ரெட் கலர் ஆப்ஷன் இருக்கும், இதில் வந்து கிளிக் பண்ணுறது மூலமாக உங்கள் மெயிலுக்கு ஒரு இமெயில் ஐடி வரும், அந்த இமெயிலை ரீட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இமெயில் ரெக்வஸ்ட்டுக்கும் 2 நிமிஷம் கேப் இருக்கணும், அதுக்கு தெளிவாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் ரெக்வஸ்ட் மெயிலுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பாப்பப் வரும். இது பார்த்திங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க, உங்கள் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷனு. அடுத்து பார்த்திங்கன்னா குயிஸ், இந்த குயிஸில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 50-20 குயிஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். குயிஸோட டாபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு, சினிமா, பாலிடிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள் 3 டைப்ஸ் ஆஃப் குயிஸ் கொடுத்துருக்காங்க, ஃபன் குயிஸு, அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் குயிஸு, அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரிவியா குயிஸு. இதில் நம்ம ஏதாவது ஒரு குயிஸு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம மேக்ஸ் குயிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பற்றி தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 ருபீஸ் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா தேர்ட் ஆப்ஷனு. இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்கள் இங்கே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெஃபரல் லிங்க் மூலமாக ஏன் பண்ணுறது, இங்கே பாருங்கள் மை ரெஃபரல் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் உங்களுக்கு 10 ருபீஸ் கிடைக்கும். இங்கே பாருங்கள் இங்கே லிங்க் இருக்கும், அதை காப்பி பண்ணி உங்களோட சோஷியல் மீடியா வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு இது மூலமாக எதெல்லாம் ஷேர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட் கிடைக்கும். ரெஃபரல் சம்மரி பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா மை ஏர்னிங்ஸு, இதில் போய் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் போய் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தெந்த குயிஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஏன் பண்ணியிருக்கீங்கிறது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துடும். இங்கே பாருங்கள் ஜாயினிங் போனஸு, ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணதுக்கு 10 ருபீஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா லாகின் பார்த்திங்கன்னா 50 பைசா, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்காக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இங்கே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கும். இங்கே பாருங்கள் வித்ட்ராவல் பார்த்திங்கன்னா மினிமம் பே அவுட் பார்த்திங்கன்னா 5000 ருபீஸு, நீங்கள் 5000 ருபீஸ் இங்கே ஏன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் சாஜான்.